அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சூனா ராமச்சந்திரன். கூந்தல் பராமரிப்பு, கூந்தல் வளர்ப்பு அதை பற்றி பேச போகிறேன். சின்ன வயசுலேருந்தே வந்து அம்மா வந்து ரொம்ப இந்த கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்ப கேர் எடுத்துக்கிடுவாங்க. சீயக்காய் தான் போடணும். அந்த சீயக்காயில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிலோ சீயக்காய்க்கு ஒரு 50-75 கிராம் வெந்தயம், ஒரு 50-75 கிராம் ரோஸ் பெட்டல்ஸ், அது வந்து கடையில் கிடைக்கும், ப்ரிசர்வேட்டிவ் அப்படி கடையில் கிடைக்கும், அந்த ரோஸ் பெட்டல்ஸு அது மட்டும் போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி அந்த பவுடர் தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் சாதம் வடித்த வடிதண்ணி, வடித்த தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த வடித்த தண்ணியும் அந்த சீயக்காய் மட்டும் கலந்து தலையில் வாரத்துக்கு ஒரு தடவை தலைக்கு ஊற்றுவாங்க. வந்து பாடி ஹீட் ஆகவே விடக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பாடி ஹீட் ஆனாக்கும் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னாக்கும் வந்து தலைக்கு வெறும் தலையில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா, எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தலை குளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 8 நாளைக்கு ஒரு தடவை சீயக்காய் போட்டு குளிப்போம். வேர்க்கால வந்து அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது, அதிகமாக சீப்பு போட்டு, ஒரு சிலர் வந்து காலையிலையும் மாலையிலையும் சீப்பு போட்டு வாருவாங்க, அது ரொம்ப தப்பு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சீப்பு போட்டால் மசாஜ் பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த வேர்க்காலில் சீப்பு பட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் முடியில லாஸ்ட் எஜ்ஜில் வந்து நம்ம அதிகமாக சீப்பு போட்டோம்னு சொன்னிங்கன்னா மேலே உள்ள வேர்க்கால் வந்து டேமேஜ் ஆகும். அப்புறம் அது வந்து ரொம்ப சின்ன குழந்தையில வந்து ஒரு 4-5 தடவை மொட்டை அடிச்சிடணும். 3 மாத குழந்தையில இருந்து 5 வயசு குழந்தை ஆகிறதுக்குள்ளே ஒரு 15-20 தடவை நம்ம மொட்டை அடித்தோம்னு சொன்னால் அந்த முடியோட ஸ்ட்ரென்த்து வந்து நல்லா திக்காக அடர்த்தியான முடியாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பின்னாடி காலத்தில் வந்து சீக்கிரம் வழுக்கை விழுகவோ இல்லை பொடுகு வந்து இல்லை இந்த முடியில் உள்ள எந்த நோயுமே தாக்காத அளவுக்கு அந்த இது வந்து வேர்க்கால் வந்து நல்ல பலமாகும். 2வது வந்து கரிசலாங்கண்ணி, மருதாணி இந்த மாதிரி இலைகளை வந்து அரைச்சி பச்சையாக தலையில் தேய்ச்சி குளிக்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெயை காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி செஞ்சாலும் நல்ல முடி வேர்க்கால் நல்லா அடர்த்தியாக இருக்கும். அடிக்கடி ஷாம்பு போட்டு அடிக்கடி தலை குளிச்சு, அதாவது அதை தேய்ச்சி அதை குளிச்சு இது மாதிரி இருந்தால் அந்த முடி வந்து நரைச்சி போயிடும். அதனால் வந்து அது அதிகமாக வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சீயக்காயுமே வந்து ஒரு வாரத்துக்கு 2-3 தடவையோ போட்டு தேய்ச்சி குளித்தா அந்த நரை வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 2வது வந்து வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா வெறுமனே தண்ணி ஊற்றலாம். வெறுமனை தலையை குளித்து வெறுமனை தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றி உங்களுடைய பாடி ஹீட்லேயே அந்த முடி வந்து காஞ்சிரும், அது வந்து முடி இதாகிடும் அப்படின்ற பிரச்சனையெல்லாம் இருக்காது. வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறுமனை தண்ணி ஊற்றி சும்மா அலசிட்டு வந்துடலாம். ஷாம்பு சீயக்காய் எதுவும் சேர்க்காமல் சும்மா அலசிட்டு வந்துடலாம். பாடி வந்து ஹீட் ஆகவே விடாதீங்க. ஒரு நாளைக்கு நல்லா 6 மணி நேரம் தூக்கம், எந்த டென்ஷனும் இல்லாமல், உங்களுக்கு டென்ஷனே இருந்தாலும் ஒரு நல்ல காய்கறிகள் பழங்கள் அதை சேர்த்துக்கோங்க. 6 மணி நேரம் கட்டாயம் தூங்குங்க. அந்த தூக்கத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தினாக்கும் அந்த ஹீட்டு வந்து பாடி ஹீட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும். மனம் பழுத்தா மண்டை பழுக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு நரை வந்து ஹீட் ஆக ஆக நரை ஜாஸ்தியாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நைட்டு தூக்கத்தை கட்டாயம் 6 மணி நேரம் குறையாமல் பார்த்துக்கோங்க. தலையில் அடிக்கடி தண்ணி ஊற்றுங்க. இவ்வளோ வயசுலேயும் எனக்கு இவ்வளோ முடி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த சின்ன குழந்தையில் இருந்து பராமரிப்பு தான்
வந்து ரொம்ப இதுக்கு ரிஸ்க் எடுக்கணுங்கிற தேவையே இல்லை. கேஷுவலாக அது போக்கில் விட்டுற வேண்டியது தான். நம்ம வந்து ஒரு சில அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண தான் அது வந்து முடி வந்து நம்ம பேச்சை கேட்காம கொட்ட ஆரம்பிச்சிருது. அதனால் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப அதுக்கு ரிஸ்க் எடுக்காமல் சாதாரணமாகவே நம்ம அதை பராமரித்தோம்னா இயற்கையாக அது க்ரோத்தை அது வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். முடி கொட்டாத அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அதை அடியில் ட்ரிம் பண்ணுறேன்னு இது பண்ணினாக்கும் அந்த முடியோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். அதெல்லாம் செய்யவே கூடாது. எந்த இதுக்குமே சாதாரணமாக நம்ம நகம் எப்படி வளருது அந்த மாதிரி நம்ம நகம் எப்படி வளருது தன்னால் அதுவாக வளருது அதுவாக அது மாதிரி முடியை வந்து அது போக்கில் விட்டுறணும். அதை வந்து நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் நல்லா க்ரோத் ஜாஸ்தியாக இருக்கும். இதே மாதிரி நிறைய டிப்ஸோடு என் பொண்ணு இன்னொரு வீடியோவில் பேசியிருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வயசுலேயும் இவ்வளோ ஹேர் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கும் இந்த நடைமுறைகளை பின்பற்றதுனால தான் வந்தது. அதே முறையை என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கும் அதே மாதிரி இந்த ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்குதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன்.
அம்மாவோட டிப்ஸ் தான். நான் இன்னொரு வீடியோவில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். அதே மாதிரி தான் என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய அம்மாவோட கைடன்ஸே என்னோடய அம்மாவோடைய டிப்ஸு தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த லெவலுக்கு நம்மளால் ஹேரை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அவங்க வயசுக்கே அவ்வளோ முடி இருக்கும் போது என்னாலையும் அது கண்டிப்பாக முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நிறையா லாங் ஹேர் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட டிப்ஸும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.